ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2020 நடக்கும் ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான டுவேன் பிராவோ சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த முறை நடந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியிட ஃபைனல்ஸில் தோத்துட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் வயது முதிர்ந்த வீரர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து இந்த 2020 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் மகேந்திர சிங் தோனி அதிரடியான சில மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க, இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் நடக்கும் கரீபியன் பிரீமியர் லீகில் ட்ரிபான்கோ நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக செயல்படுவர் தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆல்ரவுண்டரான பிராவோ. இவர் அந்த கரீபியன் பிரீமியர் லீக்காக பயிற்சியில் ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா அவருடைய கைவிரலில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணத்தினால் அவருக்கு எடுக்கப்பட்ட பரிசோதனையில் உடனடியாக அவர் அறுவை சிகிச்சை செய்தியாக வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது கரீபியன் பிரீமியர் லீக்ல இருந்து முழுவதுமா அவங்க விடைபெற்றுட்டாங்க. அவங்களுடைய கேப்டன் பதவியை தற்போது கீரன் பொல்லார்ட் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான செய்தியை அவர்கள் ரசிகர்களுக்கு பகிர்ந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, என்னுடைய 16 கிரிக்கெட் வாழ்க்கையில் இது 4 அறுவை சிகிச்சை. இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியும்படி கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எனக்காக வேண்டும் ரசிகர்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அவங்க அந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க. தற்போது 36 அதிகமான பிராவோ ஒரு நட்சத்திர ஆல்ரவுண்டராகவே விளங்குறாங்க. இருந்தாலும் வயது முதிர்வு காரணமாக அவங்களுக்கு அடிக்கடி இது போன்ற காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்வது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால 2020 நடக்கும் ஐபிஎல் தொடரில் இவர் சிஎஸ்கே அணியில் தக்க வைக்கப்படுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கடந்த ஐபிஎல் சீசன்லேயே சிஎஸ்கே அணி நிர்வாகம் அடுத்த ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணியில் நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் காரணத்தினால பிராவோக்கு இந்த 2020 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்கு விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.